வணக்கம், வெல்கம் டு ஆடியஸ் தமிழ். நம்ம கதையை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே நம்ம கதையை வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி, ஐயா என்னை வந்து கொஸ்டின் லீக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு கேளுங்கன்னு சொல்லவும் சப் கலெக்டர் வந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, யோ எதுக்குயா அரெஸ்ட் பண்ணியிருக்கா, இப்போ எப்போ டிஎன்பிசி வந்து கொஸ்டின் லீக் அவுட் ஆச்சுன்னு பார்த்தேன், அந்த கம்ப்ளைண்ட் பண்ண காப்பியை எனக்கு மெயில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் பயந்துட்டு, எப்பா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்களே, இதை முதலே சொல்லக்கூடாதா, நீங்கள் வேறு கலெக்டர் வேறு ஆக போகிறீங்களா, சாரி சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ கதை இருந்துட்டு, எதுக்கு எழுதி கொடுக்க சொல்கிறீங்க, உயிருக்கு ஆபத்துனா அப்போ வெளியே போனால் ஆபத்து இருக்குது, அது அப்போ உங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது, ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் சார்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ போகிறப்ப சௌமியா அப்பா இருந்துட்டு, என்ன இவன் வெளியே வந்துட்டானே, நம்ம போலீஸில் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணுமே, இப்படியெல்லாம் வெளியே வந்துட்டானே, இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காங்க. அப்போ கதை வந்து நம்ம சௌமியாவோட அப்பாவை நல்ல ரிவெஞ்ச் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் என்னை தூக்கி வச்சாலும் உங்கள் பொண்ணை நான் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் உங்கள் பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபு, நான் தான் உங்களுக்கு மருமையை, எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கதையை கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம அனிதாவை அவங்க வீட்டுக்காரர் உட்காந்து ரொம்பவே சவுண்டாக வந்து டாமஞ்சேரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு டேப்லெட் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு இங்கே வரு, இது ரெண்டும் எவ்வளோ சவுண்டாக வச்சு டிவி பார்த்துட்டு ஒரு வேலை கூட உட்படியாக செய்ய மாட்டாள் இந்த அனிதா அப்படின்னு திடீர்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வெளியே ஒரு சவுண்டு வரும், சரி வெளியே என்ன தான் நடக்குதுன்னு போய் வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கே வந்து தண்ணி நிறைஞ்சி லீக் அவுட் ஆயிடுது. சே, இந்த அனிதாவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, வெளியே தண்ணி கீழே போயிட்டுருக்கு, இதை கூட ஆஃப் பண்ணாமல் எவ்வளோ சவுண்டு டிவி வந்துட்டுருக்கு, எவ்வளோ ஒரு பிள்ளை அப்படின்னு பேசிட்டு வெளியே போய் ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ ஆஃப் பண்ண போகிறப்ப அங்கே இருக்க தண்ணினால அவங்க வலிக்கு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ வலிக்கு கீழே விழுந்தவங்க ஆடி விழுந்துருது. இவங்க ரொம்ப சவுண்டு வச்சுருக்கனால கூப்பிடுறாங்க, அனிதா அனிதானி, ஆனால் யாருமே கேட்கல. அந்த டைம் பார்த்து சத்யா வராங்க, பார்த்துட்டு வரேன் மாமா அத்தையை, ரொம்ப நேரம் ஆச்சுல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வெளியே போய் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இல்லை. ஆனால் லைட் அப்புறம் கார்டன் பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு வந்து அடிபட்டு ரொம்ப ரத்தம் சிந்தி மயங்கி கிடக்காங்க. உடனே வந்து சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க, யாருமே வரல. அப்புறம் அமுல் பேபியோட மூத்த நேர்ந்துட்டு நம்ம அவங்க அம்மாவை தூக்கிட்டு பெட்டில் போய் படுக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம சத்யாவுக்கு ஒரு ஞாபகம் வந்து அவங்க பாட்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரத்தம் இப்படி உறையாமல் வந்தால் மஞ்சள் அரைச்சி பற்ற போட்டோம்னா அந்த ரத்தம் நின்றுன்னு சொல்லவும், அதே மாதிரி மஞ்சளை அரைச்சிட்டு வந்து போடலான்ட்டு போகிறாங்க. பனிதா இருந்துட்டு தடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு, விடுமா இதெல்லாம் வந்து எங்கள் பாட்டி அவங்க செஞ்சது தான், இதனால் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும், அனிதா இருந்துட்டு அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகட்டும்னு மட்டும் சொல்லட்டும், அப்புறம் ஒன்றை வச்சுக்கிறேடின்னு சொல்லவும் சத்யாவை போட அலோவ் பண்ணுறாங்க. சத்யாவும் போட்டு விட்றாங்க. அப்படியே வந்து டாக்டரும் வந்துடுறாங்க, வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பத்தி யார் போட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப வெரி குட், இந்த பத்து போட்டால் உடனே வந்து ரத்தம்லாம் நின்றோம், இது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான், நல்ல வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாமே இவங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து சத்யா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதோட எபிசோட என் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யாவோட செயல்னால அவங்க மாமியார் வந்து மறந்துருக்குவாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியோஸ் தமிழ் டச் சேனலில் பார்க்குறவங்க வந்து ஆடியோஸ் தமிழ் டச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, ஐக்கானிக் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.